வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிராஃப் தியரி பேப்பர்ல இருந்து Unsaturated டாபிக் தான். Unsaturated அண்ட் Unsaturatedக்கு டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் மேட்சிங்னா என்னங்கிறதுக்கும் டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஓகேயா? இன்னும் இந்த சேம் டாபிக்ல எம் ஆல்டர்னேட்டிங் பாத் அண்ட் எம் ஆர்குமெண்டிங் பாத் இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவா பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எம் சாச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட்னா என்னன்னு பார்த்தலாம். பாருங்க, எ மேட்சிங் எம் சாச்சுரேட்ஸ் எ வெர்டெக்ஸ் வி அண்ட் வி இஸ் செட் டு பி எம் சாச்சுரேட்டட் இஃப் சம் எட்ஜ் ஆஃப் எம் இஸ் இன்சிடென்ட் வித் வி, அதர்வைஸ் வி இஸ் எம் அன்சாச்சுரேட்டட். எம் சாச்சுரேட்டட் அப்படிங்கிறது வந்து ஒரு வெர்டெக்ஸ் தான் சொல்லுவோம். இது எம் சாச்சுரேட்டட்னா சொல்லணும்னு கிடையாது. எம்ங்கிறது வந்து மேட்சிங்கோட நேம். லாஸ்ட் வீடியோல நம்ம மேட்சிங்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுல எப்படி எடுத்திருந்தோம், எம் ஒன் எம் டூ எம் த்ரீன்னு எடுத்தோம் இல்லையா, அது மாதிரி அந்த மேட்சிங்க்கு என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துக்கணும். ஜென்ரலா சொல்றது எம் சாச்சுரேட்டட். மேட்சிங்க்கு நம்ம செப்பரேட் நேம் கொடுத்துருந்தோம்னா இப்ப எம் ஒன் சாச்சுரேட்டட்னு சொல்லலாம். ஓகே, இப்ப எது எம் சாச்சுரேட்டட் எது எம் ஒன் சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா வேர்டெக்ஸ் தான். எந்த வேர்டெக்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்ப எம் ஒன்னு ஒரு மேட்சிங் எடுக்கிறோம்னா அந்த மேட்சிங்குள்ள சம் எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜஸ் எந்தெந்த வேர்டெக்ஸ் கூட எல்லாம் இன்சிடென்ட் ஆகியிருக்கோ அந்த வேர்டெக்ஸ் எல்லாம் எம் ஒன் சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். அது மாதிரி எந்த மேட்சிங் எடுக்கிறோமோ அந்த மேட்சிங் கூட அசோசியேட் ஆயிருக்க வேர்டெக்ஸ் அந்த மேட்சிங்கோட நேம் சொல்லி சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். ஓகேயா, அவ்வளவுதான். அது மாதிரி அந்த மேட்சிங்ல வரக்கூடிய எட்ஜஸோட இன்சிடென்ட் ஆகாத வெர்டிசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா எம் அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். ஓகேயா, இப்ப இந்த டெஃபினேஷனா பார்க்கும் போது அந்த அளவுக்கு புரியுதான்னு தெரியல, ஆனா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, கிளியரா புரியும். சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா, எக்ஸாம்பிள் பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்து நம்ம பெர்ஃபெக்ட் மேட்சிங்கான டெஃபினேஷனும் பாத்திரலாம். எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தாங்கிறதுனால எக்ஸாம்பிள் பார்க்கும் போது ரெண்டுத்துக்கும் சேர்த்து பாத்திரலாம். ஓகே, இப்ப பெர்ஃபெக்ட் மேட்சிங் பாருங்க. இஃப் எவ்ரி வெர்டெக்ஸ் ஆஃப் ஜி இஸ் எம் சாச்சுரேட்டட் த மேட்சிங் எம் இஸ் பெர்ஃபெக்ட். ஒரு மேட்சிங்கை எப்ப பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோன்றத பார்க்க போறோம். இப்ப எம் ஒன்னு ஒரு மேட்சிங் எடுத்துக்கிறோம். இந்த மேட்சிங்க பெர்ஃபெக்ட்னு சொல்றதுக்கான கண்டிஷன் பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் ஜில உள்ள எல்லா வெர்டெக்ஸ்மே எம் ஒன் சாச்சுரேட்டடா இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்சிங் எம் ஒன்ன நம்ம பெர்ஃபெக்ட் மேட்சிங்னு சொல்லுவோம். இது வெறும் டெஃபினிஷனா பார்த்தா புரியாது, நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிராஃப் ஜில உள்ள எல்லா வெர்டெக்ஸ்மே எம் சாச்சுரேட்டடா இருந்துச்சு அப்படின்னா அந்த எம்ங்கிற மேட்சிங்க நம்ம பெர்ஃபெக்ட் மேட்சிங்னு சொல்லுவோம். ஓகேயா, எம்ங்கிறது ஜென்ரல், அதுல எம் ஒன் எம் டூ எது வேணா வரும். இந்த கிராஃப்ல உள்ள எல்லா வெர்டெக்ஸ்மே எம் சாச்சுரேட்டடா இருந்துச்சுன்னா அந்த மேட்சிங்க பெர்ஃபெக்ட் மேட்சிங்னு சொல்லுவோம். இப்ப இது ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள் நம்ம அடுத்த ஸ்லைட்ல பாக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் எடுத்தாச்சு. இந்த கிராஃப்ல இருந்து ஒரே ஒரு மேட்சிங் மட்டும் நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம். அந்த மேட்சிங்க ஜென்ரலா எம்னே எடுத்துக்கிட்டோம். ஓகேயா, நீங்க என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம், நான் ஜென்ரலா எம்னே எடுத்துக்கிறேன். இந்த மேட்சிங்ல பாத்தீங்கன்னா இ ஃபோர் அண்ட் இ த்ரீ எடுத்துக்கிறேன். இ ஃபோர் இ த்ரீயும் நான் அட்ஜஸ்டன்ட் எட்ஜஸ் தானே, சோ இதை ஒரு மேட்சிங்கா எடுத்துக்கிறேன். இந்த கிராஃபோட மேக்சிமம் மேட்சிங்கே இதுதான். இந்த கிராஃப்ல மோர் தென் டூ எட்ஜஸ் வச்சு நம்மளால மேட்சிங் எழுத முடியாது, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இ ஃபோர் எடுக்கும் போது இ ஒன்னும் இ ஃபைவும் அதுல அட்ஜஸ்டன்ட் ஆயிடும், இ த்ரீ எடுக்கும் போது இ டூவும் இ ஃபைவும் அதுல அட்ஜஸ்டன்ட் ஆயிடும். சோ இ ஃபோர் அண்ட் இ த்ரீனு ரெண்டு எட்ஜஸ் வச்சு ஒரு மேட்சிங் எடுத்திருக்கேன். நீங்க எந்த மேட்சிங் வேணா எடுத்துக்கலாம், நான் எக்ஸாம்பிளுக்காக இது எடுத்திருக்கேன். சோ இந்த மேட்சிங்ல இருந்து எம் சாச்சுரேட்டட் பாக்கலாம். எம் சாச்சுரேட்டட்னா என்ன சொன்னோம், இப்ப எம்ங்கிற மேட்சிங் எடுத்திருக்கோமா, இந்த மேட்சிங்ல வரக்கூடிய ஒவ்வொரு எட்ஜஸ் கூடவும் இன்சிடென்ட் ஆகியிருக்க வெர்டிசஸ் தான் நம்ம எம் சாச்சுரேட்டட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இ ஃபோர்ங்கிறது எடுத்தோம்னா இ ஃபோரோட டூ எண்ஸ் எது எது, வி டூ அண்ட் வி ஃபோரா, சோ வி டூ இஸ் எம் சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வி ஃபோர் இஸ் எம் சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். எம் சாச்சுரேட்டன்ங்கிறது காமன், இங்க மேட்சிங்க்கு நம்ம வேற ஏதாவது நேம் கொடுத்துருக்கோம், எம் ஒன்னு கொடுத்துருக்கோம்னா வி டூ இஸ் எம் ஒன் சாச்சுரேட்டன் சொல்லணும், வி ஃபோர் இஸ் எம் ஒன் சாச்சுரேட்டன் சொல்லணும். ஓகேயா, அதே மாதிரி இ த்ரீன்னு இன்னொரு எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜ் கூட இன்சிடென்ட் ஆயிருக்க வெர்டிசஸையும் நம்ம சொல்லணும். அது என்ன என்ன, வி த்ரீ அண்ட் வி ஃபைவ். சோ டோட்டலா வி டூ வி ஃபோர் வி த்ரீ வி ஃபைவ் ஆர் எம் சாச்சுரேட்டட்னு எழுதியிருக்கேன். ஓகேயா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். மேட்சிங் மட்டும் எடுத்து எழுதிட்டோம்னா அந்த மேட்சிங்ல வரக்கூடிய எட்ஜஸோட இன்சிடென்ட் ஆகி இருக்கக்கூடிய வெர்டிசஸ் எழுதுறதுதான் எம் சாச்சுரேட்டட்.
ஓகே, இப்ப எம் சாச்சுரேட்டட் பார்த்துட்டோம். எம் அன்சாச்சுரேட்டட்னா என்ன? இந்த மேட்சிங்ல வராத வெர்டிசஸ் தான் நம்ம வந்து அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். இதுல பாருங்க, V2, V3, V4, V5 எல்லாம் வந்துருச்சு. V1 மட்டும் இந்த எம்ங்கிற மேட்சிங்ல அசோசியேட் ஆகல, இல்லையா? சோ V1 இஸ் எம் அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மேட்சிங்ல அதோட இன்சிடென்ட் ஆகியிருக்க ரெண்டு எட்ஜஸ்மே வரல, இல்லையா? இங்க நம்ம வெர்டிசஸ் பேசுறதுனால V1 is M unsaturated. சொல்லுவோம். ஓகேயா? இப்ப உங்களுக்கு எம் சாச்சுரேட்டட் எது, எம் அன்சாச்சுரேட்டட் எதுன்னு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுல நம்ம பெர்ஃபெக்ட் மேட்சிங் பார்க்கலாம். ஓகே, இப்ப ஒரு கிராஃப் எடுத்தாச்சு. இந்த கிராஃப்ல இருந்து ஒரு மேட்சிங் எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ல நான் எடுத்துக்கூடிய மேட்சிங் பாத்தீங்கன்னா எம் தான். எம்ல வரக்கூடிய எட்ஜஸ் பாருங்க, E1, E3, E5. இது மூணு எட்ஜஸ்மே ஒன்னுக்கொன்னு நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ். இந்த கிராஃபோட மேக்ஸிமம் மேட்சிங் கூட இது. ஓகேயா? இப்ப இந்த மேட்சிங்க்கு வந்து சாச்சுரேட் ஆகக்கூடிய வெர்டிசஸ் பார்க்கலாம். இப்ப E1 எட்ஜ் எடுத்தோம்னா இதோட என் பாயிண்ட்ஸ் எதெல்லாம்? V1, V2. சோ V1 அண்ட் V2 ஆர் எம் சாச்சுரேட்டட். அடுத்தது E3 எடுத்தோம்னா V3 அண்ட் V4 ஆர் எம் சாச்சுரேட்டட். அடுத்தது E5 எடுக்கும்போது V5 அண்ட் V6 ஆர் எம் சாச்சுரேட்டட். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய 6 வெர்டிசஸ்மே எம் சாச்சுரேட்டடா இருக்கு. பெர்ஃபெக்ட் மேட்சிங் டெஃபினிஷன்ல என்ன பார்த்தோம்? எவ்ரி வெர்டெக்ஸ் ஆஃப் கிராஃப் ஜி இஸ் எம் சாச்சுரேட்டட், தென் த மேட்சிங் எம் இஸ் பெர்ஃபெக்ட்னு பார்த்தோம், இல்லையா? சோ அவ்வளவுதான், இந்த மேட்சிங் எம் நம்ம பெர்ஃபெக்ட் மேட்சிங்னு சொல்லுவோம். ஓகேயா? பெர்ஃபெக்ட் மேட்சிங்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இந்த கிராஃப்ல ஒரே ஒரு வெர்டெக்ஸ் ஆகுது எம் அன்சாச்சுரேட்டடா இருந்துச்சு. இந்த கிராஃப்ல நம்ம எடுத்திருக்க மேட்சிங்ல எல்லா வெர்டிசஸ்மே எம் சாச்சுரேட்டடா இருக்கு. அதனால இந்த மேட்சிங்க தான் நம்ம பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். கிராஃப சொல்ல மாட்டோம், எடுத்துக்கிற மேட்சிங்க தான் சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எம் ஆல்டர்னேட்டிங் பார்த்தனா என்ன, எம் ஆர்குமெண்டிங் பார்த்தனா என்னன்றது பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோல நம்ம எம் சாச்சுரேட்டட்னா என்ன, எம் அன்சாச்சுரேட்டட்னா என்ன, பெர்ஃபெக்ட் மேட்சிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எல்லாம் டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.